ஹை காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இன்றைக்கான எபிசோட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெப்பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான மூணு ப்ரோமோவும் வந்துடுச்சு. மூணு ப்ரோமோலுமே வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைட் சீன்ஸ் தான் வருது. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு எபிசோட்லையும் நடந்துச்சு. ஆனால் வந்துட்டு இதில் சில விஷயங்கள் மாறுபட்டு இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டீமில் இருக்கிறவங்க முன்னாடியே வந்துட்டு சமைச்சு வச்சிட்ருக்காங்க. அதை வந்துட்டு தனலட்சுமி ஏன் இப்போவே செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தனலட்சுமி கேட்டது கரெக்டு தான். டாஸ்க்கை பொறுத்த வரையுமே வந்துட்டு அந்தந்த டைமில் தான் வந்துட்டு செய்யணும், முன்னாடியே வந்துட்டு செய்யக்கூடாது அப்படின்னு வந்துட்டு ரூல்ஸ் இருக்குது. அதை தான் வந்துட்டு தனலட்சுமி கேட்டாங்க. அதில் நம்ம ஜிபி மூத்த வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்துட்டு செஞ்சுட்டா டேஸ்ட் இருக்காது, அந்தந்த டைமில் செஞ்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே தனலட்சுமி இருந்துக்கிட்டு, நான் டாஸ்க்கை பற்றி தான் பேசுகிறேன், நீங்கள் ஏன் டேஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு குரூப் கிட்டே போயிட்டு இந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லி சிரிச்சுட்டும் இருந்தாங்க. அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ஜிபி முத்துக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முன்னாடியே செஞ்சுட்டா டேஸ்ட் இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கணும்னு நைட்டு சமைக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபி முத்து வந்து தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இதை வந்துட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணா இது டாஸ்க்கு, இது டேஸ்ட்டுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே புரிய வச்சாங்க. அதையும் வந்துட்டு ஜிபி முத்து அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. மணிகண்டன் கிட்ட டேஸ்ட்டை பற்றி பேசும்போது, உங்களுக்கு சூடாக டேஸ்ட்டாக தானே வேணும், சரி பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டனும் ஜிபி முத்து கிட்ட வந்து சொன்னாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தனலட்சுமி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு நாரதர் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து பேசிகிட்ருக்காங்க. இவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர கோபம் வருது. லைவ்லேயே வந்துட்டு எல்லா ஃபேன்ஸுமே வந்துட்டு தனலட்சுமி மேலே கோவப்படுறாங்க. கிச்சனில் நடந்த சண்டையப்போ தனலட்சுமி கேட்டது கரெக்டு தான், ஆனாலுமே வந்துட்டு ஜிபி முத்து வந்து எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுத்துட்டு நல்ல ஒரு மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்றது வந்து பொய்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. ஜிபி முத்து ரொம்பவே இன்னசென்டா ஜாலியா தான் சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா தனலட்சுமி வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ஏன் காண்டாகுறாங்க அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே இருக்கு. தனலட்சுமி இப்படி நடந்துக்கிறத பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ.